வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆய்வு நடத்தினார். ராமநாதபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் கூட்டு அறையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சங்கர்லால் குமாவத், காவல் கண்காணிப்பாளர் இ கார்த்திக், மக்களவை உறுப்பினர் கே நவாஸ்கனி, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் எடுக்க வேண்டிய பணிகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. திருவள்ளூரில் 3000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு 194 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. வங்கிகளின் சங்கமம் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் ஆர் பி ஜான் வர்கீஸ், தொழில் கடன், வீட்டு வசதி கடன், வாகன கடன், கல்வி கடன், தனிநபர் கடன் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கான கடன்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆட்சியர் ஆர் பி ஜான் வர்கீஸ், எளிய முறையில் கடன் பெறுவதற்கான வழிமுறைகளை பொதுமக்களுக்கு உருவாக்கி தருமாறு வங்கிகளை கேட்டுக் கொண்டார். சென்னை ரஷ்ய கலாச்சார மையத்தில் இருவார ஓவிய கண்காட்சியை பிரபல ஓவியர் கோபிநாத் தொடங்கி வைத்தார். ரஷ்யாவின் பிரபல ஓவியர் ஸ்வெட்டோஸ்லேவ் ரோட்ரிச்சின் படைப்புகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. நிகழ்ச்சியில் ரஷ்ய துணை தூதர் கென்னடி ஏ ரோகோலேவ், பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் குருபாபு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த ஓவிய கண்காட்சியை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் இந்திய அரசின் சுங்கத்துறை சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. சுங்கத்துறையின் தலைமை ஆணையர் உமாசங்கர் குத்துவிளக்கு ஏற்றி சேவை மையத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய உமாசங்கர், மறைமலை நகரை சுற்றியுள்ள தொழில் நிறுவனங்கள் இந்த புதிய மையம் மூலம் பயன்பெறும் என்றார். நிகழ்ச்சியில் திருச்சி சுங்க ஆணையர் அனில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தர்மபுரி கள மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் தூய்மை இந்தியா இயக்கம் கோவிட் நோய் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு மற்றும் 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சிகளை சுகாதார பணிகளுக்கான துணை இயக்குநர் கோவிந்தன் தொடங்கி வைத்தார். மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி, கருத்துறை, தூய்மை பணி, கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் உரையாற்றிய துணை இயக்குநர், மத்திய அரசு மக்கள் தொடர்பு அலுவலகம் மூலமாக கிராமந்தோறும் ஊட்டச்சத்து, தூய்மை பணிகள், உடல் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். முடிவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் செக் குடியரசு திரைப்பட திருவிழா நேற்று தொடங்கியது. இந்திய திரைப்பட பாராட்டுவோர் பவுண்டேஷன் சார்பில் சென்னை தாகூர் பிலிம் சென்டரில் தொடக்க விழா நடைபெற்றது. மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் எம் மதிவேந்தன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் இந்தியாவுக்கான செக் குடியரசின் தூதுவர் மிலான் ஹோவரோக்கா, மாநில சுற்றுலாத்துறை செயலாளர் பி சந்திரமோகன், கௌரவ தூதர் ஆர் எம் அருண், திரைப்பட நடிகை பூர்ணிமா பாக்யராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.